రామాంజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యో నిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహరస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశికపదాంబుజభృంగరాజం వేదాంతలక్ష్మణమునీంద్రకృపాత్తబోధం త్రియ్యంతదేశికయతీంద్రశఠారిమోశిఖామణిమాశ్రయామః అఖిలభువనరక్షాసాధనాయావతీర్ణే కుమతికలివిలాషధ్వాంతదిగ్మాంశుజాదే నిరవధికరుణార్ధౌ వేదచూడాగురౌ మే భవతు పరమభక్తిః శ్రీనిధౌ వెంకటేశే. స్వామి దేశికన్ అరుళిన ரக்ஷா கிரந்தங்கள்ல சச்சரித்திர ரக்ஷா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தை முதல்ல எடுத்துக்கிறார். அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறார். சச்சரித்திர ரக்ஷானா சத்துக்களான வைஷ்ணவர்கள் அவர்களுடைய சரித்திரம் என்னவோ, அவர்களுடைய நடத்தை எதுவோ, அதை காப்பாற்றக்கூடியதாக இந்த கிரந்தம் இருக்கு. வைஷ்ணவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய தர்மங்கள் வைஷ்ணவ தர்மங்கள் அப்படின்னே பெயர், சாஸ்திரங்கள்லேயே இந்த பெயர் உண்டு. வைஷ்ணவ தர்மம் அப்படின்னு மகாபாரதமே எடுத்து சொல்றது. சாமானிய தர்மம் அப்படின்னு பொதுவான தர்மம் இருந்தா கூட வைஷ்ணவத்தை விசேஷம் எடுத்து சொல்றது. பொதுவாக எல்லாருக்குமே மனுஷர்களுக்கு தர்மம்னு ஒன்று உண்டு, வர்ணாசிரம தர்மங்கள் அதெல்லாம் உண்டு, அந்தந்த வர்ணங்களுக்கு அந்தந்த ஆசிரமங்களுக்கு தர்மங்கள் உண்டு. அப்போ வைஷ்ணவ தர்மங்கிறது இதுக்கு நேர் எதிர்கள். இப்போ பிராமண தர்மம் அப்படின்னு சொன்னா பிராமண தர்மமும் உண்டு, வைஷ்ணவ தர்மம்னா வைஷ்ணவ தர்மம், இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று சேரும். சில பேர் என்ன நினைச்சுட்டா பிராமணம் வேற அப்படின்னு நினைச்சுட்டா அது கிடையாது அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறது இது இந்த கிரந்தம். ஸ்ருதிகள்லையும் ஸ்மிருதிகள்லையும், ஸ்ருதினா வேதம், வேதங்கள்லையும் ஸ்மிருதிகள்லையும் இத்திகாச புராணங்கள்லையும் சொல்லப்பட்டது இந்த மாதிரி வர்ணாசிரம தர்மங்கள் பிராமண தர்மங்கள் அப்படின்னும், ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல சொல்லப்பட்டது வைஷ்ணவ தர்மங்கள் அப்படின்னும் தப்பா நினைச்சுட்டு இருக்கா. ரெண்டுத்தையும் பிரிச்சு இது வேற அது வேற, இது சில பேருக்கு அது சில பேருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. அப்படி கிடையாது. ஸ்ரீபாஞ்சராத்திரத்துல ஆகமங்கள்ல வைஷ்ணவ தர்மங்கள் சொல்லி இருக்குங்கிறது வாஸ்தவம்தான். ஆனால் இந்த வேத இத்திகாச புராணங்கள்ல சொன்ன தர்மங்களை தான் விசேஷமா சொல்லியிருக்கு. இதுல சொல்லாததும் ஒன்றும் அதுல சொல்லல. பாஞ்சராத்திரங்கிறதும் ஒரு உப பிரம்மணம் அப்படின்னா வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றதுதான் பாஞ்சராத்திரம். அது தனி சுதந்திரமான சாஸ்திரம் கிடையாது. வேதத்துக்கு மூலமாக கொண்டு வந்த சாஸ்திரம் தானே அது. வேதத்தை அடிப்படையாக கொண்டு வந்த சாஸ்திரம் எதுவோ அதை தான் மகான்கள்லாம் எடுத்துப்பா. வேதம் அடிப்படை இல்லாமல் வந்த சாஸ்திரம் அது யார் சொல்லியிருந்தாலும் அதை எடுத்துக்க மாட்டார். அதனால தான் கபில மகரிஷி சொன்ன சாங்கிய சாஸ்திரத்தையும் எடுத்துக்கல. கபில மகரிஷி சொன்ன சாங்கிய சாஸ்திரம், கபில மகரிஷி ரொம்ப பெரிய மகரிஷியின் பெயர் வாழ்ந்தவர், பெயர் பெற்றவர். ரிஷிம் பிரசூத்தம் கபிலம் அப்படின்லாம் சொல்றாங்களாம். அவர் மகாஜானியானா அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் சொன்ன சாங்கிய சாஸ்திரம் அது வேத மூலமா வந்ததில்லை, அது வேதத்துல சொல்றதுக்கு எதிராக இருக்கு. அதனால அதை உதறி தள்ளிட்டார். சிவாஷேத்திரம் இதுக்குன்னு ஒரு அதிகரணம் இருக்கு. யோக சாஸ்திரமும் அப்படிதான். யார் சொல்லியிருந்தா என்ன, வேதத்துக்கு விருத்தமா இருந்தா அது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸ்ரீபாஞ்சராத்திரம் மொத்தமுமே வேதத்துக்கு மூலமா இருக்கு, வேதத்தை மூலமாக கொண்டதா இருக்கான். அதாவது எல்லாமே வேதத்திலேருந்து வந்திருக்கு. வேதத்துல ஏகாயன சாக்கான ஒரு சாக்கா, அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஸ்ரீபாஞ்சராத்திரம் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இதுவும் வேத உப பிரம்மணம், வேதத்தினுடைய அர்த்தத்தை சொல்றது இன்னும் வரும்போது அப்போ ஸ்ருதி ஸ்மிருதிகளுக்கும் பாஞ்சராத்திரத்துக்கும் விரோதம் எப்படி வரும், வர முடியாது.
அப்போ வேதத்துல சொன்ன சந்தியாவந்தனங்களோ இல்ல ஸ்மிருதிகள்ல சொன்ன சந்தியாவந்தனங்களோ யாகங்களையோ இதெல்லாம் எதுவுமே பாஞ்சராத்திரம் இல்லைன்னு சொல்லலையே, எல்லாம் உண்டு தான் சொல்லியிருக்கா. ஒரே காரியமே சாதாரணமா செய்யறதுன்னு ஒண்ணு, வைஷ்ணவமா செய்யறதுன்னு ஒண்ணு, ரெண்டு இருக்கு. எந்த அனுஷ்டானமே சந்தியாவந்தனமே எடுத்தா கூட சாதாரண சந்தியாவந்தனம் அப்படிங்கிறது அங்கங்க சொல்லியிருக்கா. வைஷ்ணவமா சந்தியாவனம் பண்ணணும் அப்படின்னா பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். சிவகதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம் பிராத சந்தியாம் உபாசிஷியே அப்படின்னு சங்கல்பம் பண்றார் சுருக்கமா. இதை நல்லா பண்ணணும்னா கிருதஞ்சகரிஸ்வாமி பகவன் நித்தியேன பகவத் பிரீத்தியர்த்தேன அப்படின்னு ஆரம்பிச்சு பிராத சந்தியாவந்தனாக்கியன பகவத் கர்மனா பகவந்தம் வாசுதேவம் அர்ச்சயிஷ்யாமி அப்படிங்கிறார். அப்போ சாதாரணமானவாள் பிராமணர்கள் எல்லாம் என்ன அனுஷ்டானங்கள் பண்றாளோ அதைத்தான் வைஷ்ணவானம் பண்றாள், அதை வைஷ்ணவமா பண்றா, அதான் வித்தியாசம். அது விஷ்ணுவனுடைய கர்மா அப்படிங்கிறா. பகவத பகவதோ வாசுதேவச்ச கர்மா, பகவதோ வாசுதேவச்ச, பகவானுடைய கர்மா இது. இந்த கர்மாவை பண்றவன் யாரு? நான். நானும் பகவானை சேர்ந்தவன். இந்த கர்மா என்னன்னா அதுவும் பகவானை சேர்ந்தது. இதனுடைய பலன் என்னன்னா அதுவும் பகவானை சேர்ந்தது. மொத்தமும் அதுதான், எல்லாமே பகவான் தான் பண்ணி வைக்கிறான். என்ன கொண்டு பண்றவன் யாரனா அதுவும் பகவான் தான், பண்ணப்படும் கர்மமும் பகவான் தான், பண்றவனுடைய பலனும் பகவான் தான் கொடுக்குறான், அந்த பலனுக்கு அனுபவிக்கிறனும் பகவான் தான் அப்படின்னு எல்லா அம்சத்திலையும் ஒரு தியாகம் பண்ணி, இது சாத்விக தியாகம் அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் எடுத்து சொல்ற. அந்த சாத்விக தியாகத்தை பண்ணி அந்த கர்மாவை பண்ணணும். அதுதான் நம்ம ஆகவங்கள்லாம் எடுத்து சொல்றதான். அதனால ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல என்ன அம்சங்கள் சொல்லியிருக்கோ, என்ன அர்த்தங்கள் சொல்லியிருக்கோ அதை கொஞ்சம் விசேஷமாக்கடா அப்படிங்கறதானே தவிர அதுக்கு நேர் எதிராக வேற ஒண்ணு சொல்ற அப்படிங்கிறது கிடையாது. அவளுக்கு எதுல சந்தேகம், கேட்கறவாளுக்கு எதுல சந்தேகம்னா இதெல்லாம் கூட போயிட்டு போறது. ஒரு மூணு விஷயம் எடுத்துட்டு இருக்கார் இந்த கிரந்தத்துல. ஒன்னாவது வைஷ்ணவாளுக்கு இருக்கக்கூடிய மூணு விஷயங்கள். ஒன்னாவது சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணம், சங்கச்சக்கர தாரணம், சமாசேனம் பண்ணி சங்கச்சக்கர முத்திரைகளை தரிக்கிறோம். ரெண்டாவது ஊர்துவகுன்றம் அப்படின்னு திருவண்ணாலே நம்ம ஊர்துவமாக உயர்த்தி இடுறதுக்கு ஊர்துவகுன்றம் என்று பெயர். குன்றம் அப்படின்னா அடையாளம், நித்தியில இருக்கிற அடையாளத்தை குறிப்பா சொல்லுவா குன்றம்னு. ஊர்துவம் அப்படின்னா உயர்ந்து மேல் நோக்கி அர்த்தம், கீழிருந்து ஆரம்பிச்சு மேல போறதுக்கு ஊர்துவகுன்றம் என்று பெயர். இது ரெண்டாவது. மூணாவது பகவானுக்கு நிவேதனம் பண்ண பிரசாதத்தை நம்ம சாப்பிடணும்னு வச்சுருக்கோம். இந்த மூணு விஷயம், இந்த மூணு வேதத்துல எங்க சொல்லியிருக்கு, இந்த மூணு எடுத்துக்கிற பிரதானமா. இதுதான் சச்சரித்திரம், சத்துக்களான மகான்களுடைய சரித்திரம். ஆளவந்தார், சீமன் நாதமுனிகள், ஆழ்வார்கள், பகவத் ராமானுதர் முதலாளி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் இதுதான் நமக்கு போதிச்சிருக்கார். இந்த சரித்திரத்தை ரக்ஷா காப்பாத்துற அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அதை நம்ம எல்லாரும் செய்யணுங்கிறத ஸ்தாபிச்சு கொடுக்குற. இதெல்லாம் நீங்க சொல்றது தானே, திருமண எட்டுக்கணும்னு வேதத்திலேயா சொல்லியிருக்கு, பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடணும்னு வேதத்திலேயா சொல்லியிருக்கு. இதெல்லாம் வைதிகம் இல்லை, வேதத்துல சொன்னதில்லை. சமாச்சயனம் பண்ணிக்கணும்னு வேதத்திலேயா சொல்லியிருக்கு. இதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு. அது வைஷ்ணவால் பண்ணிப்பாடே தவிர அதுல ஒண்ணும் பண்ணி காட்டா பரவாயில்லை, அதெல்லாம் ஒண்ணு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா பரவாயில்ல, அதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லியிருக்கு, இதெல்லாம் வேதத்துக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் ஒண்ணு வர. அப்படிலாம் கிடையாது, அத்தியந்த வைதிகமானது நம்ம மதம் இருக்கு. வேதத்தை அனுசரிச்சே வந்தது, வேதத்துக்கு எதிராக எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத ஸ்தாபிச்சு கொடுக்கறபடியான ரக்ஷா, இதுக்கு ஒரு காப்பு பண்ற அவர். இந்த தர்மங்களை எல்லாம் பாதுகாத்து நமக்கு கொடுக்கற, இல்லாட்டா அவர்கள் சொல்லி அவர்கள் எழுதி வச்சு அந்த பிரச்சாரம் நடந்தா அப்ப நம்முடைய இதை நிலைநிற்காம போயிடும். ஜனங்களுக்கெல்லாம் சொல்றவா சொல்லும்படி சொன்னா கொஞ்சம் மாறி போயிடும். பொய்யுடை ஒருவன் சொல் வல்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே தமிழ்ல சொல்லுவான். பொய்யா இருந்தா கூட ஒருத்தன் சொல்றபடி சாமர்த்தியமா சொன்னா அது மெய்யாயிடுவான், மெய்யையும் கூட பொய்யின்வான். சாமர்த்தியம் இருக்கிறவன் சத்தியமானதையும் அசத்தியம்னுவான், அசத்தியமானதையும் சத்தியம்னுவான். வாக் சாத்துரியத்தினாலே நடக்கும்.
சுவாமி தேசியன் என்ன கேட்டா, அவரும் வாக்சாதுரியத்தினால் எதுவும் பண்ண முடியும், சத்தியத்தையும் அசத்தியமாக்க முடியும், அசத்தியத்தையும் சத்தியமாக்க முடியும், ஆனால் பிரமாண சரணராய் போருவது. பிரமாணம் என்ன சொல்றதோ, ஆச்சாரியர்கள் என்ன சொன்னாலோ அதுதான் சொல்றதுன்னு வச்சுருக்காரு. அதுதான் அழகா சொல்வார்கள், சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு தேசியன சொன்னா கூட எல்லா தந்திரங்களும் இவருக்கு அதீனம்தான், இவர் இட்ட வழக்குதான், எந்த சாஸ்திரத்திலையும் எதையும் இவர் என்ன வேணா செய்ய முடியும், அந்த அளவு சுவாதந்திரியம், அந்த அளவு உரிமை இருக்கு இவருக்கு, அந்த அளவு பெருமை இருக்கு இவருக்கு. ஆனாலும் பிரமாண பரதந்திரர், பிரமாணத்துக்கு அதீனமானவர். தேசிகனே அதை சொல்லிக்கிற, நான் பிரமாணத்துக்கு அதீனமானவன், சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை மீறி சொல்ல மாட்டேன், அதை மீறி செய்ய மாட்டேன். அந்த ரீதியில சுவாமி தேசிகன் இந்த மகான்களுடைய சரித்திரங்கள், இந்த மூன்று விஷயங்களையும் காப்பாற்றி கொடுத்த இந்த கிரந்தம், இதை பற்றியான விஷயங்கள் இப்போ வரப்போகுது. 441வது திருநாமத்தில் சச்சரித்திரத்ரான சம்யக்த்ராத சன்மார்க்க சந்ததி அப்படின்னு இந்த புஸ்தகத்தை பற்றி பொதுவாக சொன்ன, சத்துக்களுடைய மார்க்க சந்ததி, சத்துக்களுடைய வழி இருக்கோ, ஸ்ரீமத் வேத மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், அவன் அனுஷ்டானம் பண்ணி போந்த வழி, அதை காப்பாற்றி கொடுத்தாராம் சச்சரித்திர ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்து மூலம். ஸ்திராம் இமாம் சச்சரித்திர ரக்ஷான்னு கடைசியில் சுவாமி தேசிகனே வச்ச பெயர் இது. ரொம்ப ஸ்திரமானதுன்னு அதை நிலையா இருக்கக்கூடியது, இனிமே யாரும் அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பிரமாணங்கள் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, திருமண் எட்டுக்கிறதுக்கு பிரமாணம் தானே வேணும், இந்த அவங்க ஒரு பிரமாணம் அப்படின்னு ஒன்று எடுத்து சொன்னால் பரவாயில்ல, ஒரு 250 பிரமாணம் சொல்லுவார் அவர். சங்க சக்கர தாரணம் தரிக்கிறோங்கிறதுக்கு பிரமாணம் தானே வேணும் அப்படின்னா ஏதோ ஒன்று ரெண்டு இல்லை, 4 வேதங்களையும் பராமரிசம் பண்ணி, 18 புராணங்களையும் உப புராணங்களையும் பராமரிசம் பண்ணி, சாஸ்திர ஆதவங்களை எல்லாம் மொத்தத்தையும் எடுத்து இந்த விஷயங்களை எல்லாம் ஸ்தாபிக்கிறாராம். அதனால அதெல்லாம் நாம மெதுவா பார்க்க போறோம். இப்போ ரக்ஷா கிரந்தத்தினுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது இனிமே ஒரு 240 திருநாமத்தில் அந்த விஷயம் வரப்போகுது. அதுல முதல்ல சச்சரித்திர ரக்ஷா, அந்த சச்சரித்திர ரக்ஷாலையும் முதல்ல சுதர்சன பாஞ்சஜன்ய தாரண விதி அப்படின்னு முதல் பாகம், மூணு பாகம் இருக்குன்னு சொன்ன இல்லையா, ஊர்தகுன்ற தாரண அதிகாரம், ரெண்டாவது பகவன் நிவேதித உபயோகம் அப்படிங்கிறத பத்தி, மூணாவது பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிடணுங்கிறத பத்தி மூணாவது. இப்போ முதல்து சுதர்சன பாஞ்சஜன்ய தாரணம், சங்க சக்கர தாரணம், பெருமாளுடைய சங்கத்தையும் சக்கரத்தையும் நாம் அடையாளமாக உடம்புல தரிச்சுக்கிறோம். சமாசேனம் அப்படின்னாலே பிரதானமா இதுதான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சமாசேனங்கிறது, சமாசேனத்துக்கு பஞ்சசம்ஸ்காரம் என்ன பெயர், பஞ்சசம்ஸ்காரம்னா 5 சம்ஸ்காரம் பண்றார் நமக்கு, சம்ஸ்காரம்னா 5 விதமாக நமக்கு யோகியதையை கொடுக்குறாள், 5 காரியம் பண்ணி நமக்கு யோகியதையை உண்டாக்குறாள், நம்மளை வைஷ்ணவன் ஆக்குறாள். அந்த 5ல முதலாவது தான், ரொம்ப பிரதானமாவது தான் தாபம் அப்படின்னு பெயருக்கு. சுதர்சனரையும் பாஞ்சஜன்யத்தையும், பெருமாளுடைய சுதர்சனத்தையும் பாஞ்சஜன்யத்தையும் பிரதிஷ்ட பண்ணி ஆச்சாரியர்கள்லாம் அவ திருவாளியில ஹெல்ப் பண்ணி வச்சிருப்பாள். அப்போ யாராவது யாருக்காவது இந்த சமாசேனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அப்போ அந்த பிரதிஷ்டிதமான சுதர்சனர் கருள்யோ, பிரதிஷ்ட பண்ண சுதர்சன சக்கரத்தாழ்வார், பிரதிஷ்ட பண்ண சங்காழ்வார் பாஞ்சஜன்யம், அவர்களை மெதுவா தாபம் பண்ணி சூடாக்கி அந்த அடையாளம் நம்ம திரும்ப நம்ம உடம்புல இருக்கும்படியாக, ரெண்டு தோல்லையும் இருக்கும்படியாக முத்திரையிடுவார். அது வலி, அது வந்து மாறாம இருக்கும், அது முதல்ல கொஞ்சம் வலிக்குமா அப்படின்னு கேட்டால் முதல்ல கொஞ்சம் லேசாக வலிக்கலாம், ஆனால் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஹிம்சை பண்ணுற மாதிரி அப்படிலாம் பண்ண மாட்டான், ரொம்ப அதிகமாக இல்லாமல் பட்டும் படாத மாதிரி அடையாளம் மாத்திரம் தெரிய மாதிரி பண்ணுவாளே தவிர, நல்லா காய்ச்சி உடம்பை ரணகலமாக்கி ஒரு ஆவேசத்தில் அப்படியெல்லாம் நடக்காது. இது ஆவேசத்தில் நடக்கிற பக்தி இல்லை, சாத்விகமாக நடக்கிற பக்தி இது. அதனால் இது யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது சாஸ்திரம் சொன்ன ரீதியில அழகா நடக்கக்கூடிய விஷயம். அந்த சங்க சக்கரத்தை தரிச்சு நம்ம வைஷ்ணவன் ஆகிறோம். எப்பவுமே தாசனா இருக்கிறவன் சுவாமியினுடைய சின்னங்களை தரிக்கணும் அப்படின்னு வழக்கம். அதனால பகவானுடைய தாசன் அப்படிங்கிறபடினால அவருடைய சின்னங்களை எல்லாம் நாம தரிச்சிருக்கணும், அதுக்காக இந்த ஏற்பாடு.
பஞ்ச சம்ஸ்காரத்துல ரெண்டாவது தான் தாபம் புன்றம் அப்படிங்கிறது, திரும்ப நெட்டு விடுறதெல்லாம். அதே மாதிரி நாமகரணம் என்று ஒன்று உண்டு. தாசிய நாமம் நமக்கு சொல்லுவா, முன்னாடி என்ன பெயர் வச்சிருந்தாலும் இப்போ பகவானுக்கு தாசன் அப்படின்னு தெரியும்படியாக ஒரு நாமத்தை கொடுக்கறதுக்கு நாமகரணம் பெயர். இது மூணாவது. நாலாவது மந்திரம் என்ன பெயர், மந்திரோபதேசம் நடக்கும். திருவஷ்டாட்சர மந்திரம், துவய மந்திரம், சர்மஸ்லோக மந்திரம், இன்னும் வேறு ஏதாவது மந்திரம் இருந்தால் அது இதெல்லாம் உபதேசம் பண்ணுவான். இதை நித்தியம் ஜபம் பண்ணணும் என்பதற்காக. அஞ்சாவது யாகம் என்று பெயர், அதாவது பகவான் திருவாராதனம், பெருமாள் திருவாராதனம் நடக்கும். இந்த திருவாராதன பிரக்ரிய உபதேசம் பண்ணுவார். திருவாராதனம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது, பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு. அஞ்சு சம்ஸ்காரம், இந்த அஞ்சுக்கும் சேர்த்து தான் பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு பெயர். அதுதான் நம்ம லோகத்தில் சமாசேனம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். சமாசேனம்ங்கிற பேரில் இது புஸ்தகங்களில் பிரசித்தம் கிடையாது, பஞ்சசம்ஸ்காரங்கிற பேரில் தான் பிரசித்தம். இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் சமாசேனம், எந்த ஆச்சாரியன்கிட்ட சமாசேனம் ஆச்சு அப்படின்னா எந்த ஆச்சாரியர் ஆசிரியிச்சு கொஞ்சம் சம்ஸ்காரம் பண்ணிட்டோங்கன்னு அர்த்தம். இப்படி சொல்லிட்டு இருக்கோம். அதில் ரொம்ப பிரதானமாக இருக்கிறது, மற்றெல்லாம் தெரியுதோ இல்லையோ, இது எல்லாருக்கும் தெரியும். இந்த தாபம் உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், இது பொதுவான விதி. இந்த பஞ்சசம்ஸ்காரம் எல்லாருக்கும் உண்டு, ஸ்திரீகளுக்கும் உண்டு, குழந்தைகளுக்கும் உண்டு, யாருக்குமே பண்ணிக்கலாம், இத்தரர்களுக்கும் பிராமணர் இல்லாதவர்களுக்கும் உண்டு. ஏன்னா இதெல்லாம் வைஷ்ணவ தர்மமானபடினால இது பொதுவாக தான் இருக்கும். இது இந்த அஞ்சு சம்ஸ்காரம், இது அஞ்சும் சேர்ந்து பண்ற சமாசேனம் இருக்கும் இல்லையோ, இது எல்லாருக்கும் பண்ணணும். இந்த அஞ்சுல மூணு விஷயம் இதுல இருக்கு இந்த கிரந்தத்துல. தாபம் அப்படிங்கிறது இப்ப முதல்ல, புண்டங்கிறது அடுத்தது வருது, அடுத்து யாகம்ங்கிறது கடைசியில் வருது. பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்படின் போது அதை பத்தி விஷயம் வருது. மந்திரங்களை எல்லாம் பத்தி சுவாமி தேசியன் ரகசியத்திரசாரங்களால கிரந்தங்கள்ல சாய்ச்சிருக்காரு, அதனால நாங்க பாத்துக்கலாம். இப்போ எப்படி சுத்தசன பாஞ்சஜன்யம் தெரிவிக்கணும் அந்த விஷயங்கள்லாம் இல்லை, ஏன் அப்படின்னு பிரமாணம் தான் பிரதானமாக எடுத்து சொல்ற. இந்த அளவும் இந்த சம்பிரதாயம் விடாமல் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லணும். மகான்கள்லாம் பெரிய பெரிய ஆச்சாரியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தா கூட இதை காப்பாற்றி கொடுத்துருக்க. இந்த ஒரு சம்பிரதாயம் விட்டு போகாமல் இருக்கும்படி, நமக்கு இதில் விசுவாசம் வரும்படி அழகாக இந்த கிரந்தத்தை சாய்ச்சிருக்கார். இதுல என்ன ஆட்சேபம் வந்தது, இவர் எது இதை ரக்ஷ பண்ணார் காப்பாத்தினார் அப்படின்னா ஆபத்து வந்ததுன்னு அர்த்தம். என்ன ஆட்சேபம் வந்தது அப்படின்னா, ஒன்னாவது ஆட்சேபம், இந்த சங்க சக்கரம் தரிக்கிறதுக்கு பிரமாணம் கிடையாது இன்னும் ஒரு கேள்வி. ஏன்னா வேதத்துல எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னு முதல் கேள்வி. இது வரை நிறைய கேள்விகள்லாம் இருக்கு. அந்த முதல் கேள்விக்கு பதிலாக சொல்றார், இல்ல வேதத்துல சொல்லியிருக்கு, பிரத்யக்ஷமாக சொல்லியிருக்கு. ஏன்னா நமக்கு தெரிய பிரத்யக்ஷ வேதம் தான் என்னன்னு கேட்டால் அத்தியன பாகத்தில் இருக்கிற வேதம். சில வேத பாகங்கள்லாம் இப்போ நமக்கு பிரத்யக்ஷமாக தெரியாது. அப்படி ஒரு வேத பாகம் இருக்குங்கிறத நம்ம அனுமானம் பண்ணிக்கணுமே தவிர, ஸ்மிருதிகளில் சொன்னதை வச்சு வேதத்தில் இல்லாததை ஸ்மிருதி சொல்லாது. அதனால வேதத்தில் எங்கேயோ இருக்கு, ஆனால் இப்போ நமக்கு இந்த பாகத்தில் இல்லை. உதாரணமாக பாதுகா சாஸ்திரத்தில் சொல்கிற பாதுகா பிரபாவம் இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கு. பாதுகா பிரபாவம் வேதத்துல சொல்லலையே அப்படின்னு கேள்வி. அதுக்கு ரெண்டு சமாதானம் சொல்ற. ஏன் கேட்டா, ஒண்ணு எப்ப ராமாயணத்துல இருக்கோ அப்ப வேதத்துல இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா வேதத்துல இல்லாத விஷயம் ராமாயணத்துல கிடையாது, வராது. வேதத்துலேயே உபபிரம்மணம் தானே, வேத உபபிரம்மணா அர்த்தாய தா வக்ராஹேத பிரபு அப்படின்னு ராமாயணத்திலே வரும். வேதத்துடைய வியாக்கியானம் உபபிரம்மணம் அப்படின்னா சாட்சாத் வியாக்கியானம் இல்லை, வேதத்துடைய அர்த்தத்தை வேறொரு ரீதியில சொல்றதுக்கு உபபிரம்மணம் பேர். அப்போ எப்ப ராமாயணத்துல இருக்கோ அப்ப கட்டாயம் வேதத்துல இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சு இல்லைன்னா வேத பாகம் தான் எவ்வளவோ இருக்கேன், நமக்கு தெரியாத வேத பாகம் எவ்வளவோ இருக்கு. இந்த பூலோகத்திலேயே இல்லாத வேற வேற லோகங்கள்ல வேற வேற வேத பாகங்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குங்கிறத இதனால நாம ஊகிச்சுக்கலாம். இதுக்கு அனுமித்த ஸ்ருதினு பெயர். அதே மாதிரிதான் ஸ்மிருதிகள் எல்லாம் என்னென்ன விஷயம் சொல்லி இருக்கோம். இன்னும் சொல்ல போனா சந்தியாவந்தனமே கூட வேதத்துல எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்கு, ஏன்னா பிரத்யக்ஷமா கிடைக்கல. ஆனா சந்தியாவந்தனத்தை வேதம் எங்கேயோ சொல்லியிருக்கு, ஏதோ இடத்துல இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா ஏதோ இடத்துல இருக்கு, என்ன ஸ்மிருதியில கொள்ளும், ஸ்மிருதியில இருந்தா அப்ப வேதத்திலயும் இருக்கணும். அப்ப அகரக சந்தியாம் உபாசிதன்னு ஒரு பாகம் இருக்குன்னு அனுமானம் பண்றான், ஊகிக்கிறான்.
நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணணும்னு. அதே மாதிரி ஊகம் பண்ணி எடுக்க வேண்டிய விஷயம் சில இது உண்டு. இது மாதிரி இங்க பாஞ்சராத்திரத்துல எப்போ சமாசியனம் சொல்லியிருக்கோம் அப்ப வேதத்திலையும் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஊகம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அவங்க தேசியம் அதை சொல்லல, பிரத்யக்ஷமாவே இருக்குங்க. இதுக்கு ஊகம் எல்லாம் வேணணும், பிரத்யக்ஷமா நானே எடுத்து காமிக்கிற வேதத்துல எங்க இருக்குங்கிறதுங்க. பாதுகா பிரபாவம் மாதிரிதான், பாதுகா பிரபாவம் ராமாயணத்துல இருக்கிறபடினால வேதத்துல இருக்குன்னு ஒரு சமாதானம். ரெண்டாவது சமாதானம் ஒண்ணு சொல்லியிருக்கார், எப்ப திருவடியை பத்தி வேதம் சொல்லியிருக்கோ அப்ப பாதுகையும் சொன்னதுதான், பெருமாளை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டாம் அப்படின்னு பகவத் ராமாதேர் அருளி செய்த வார்த்தை. அது போல திருவடி சொன்ன இடமெல்லாம் பாதுகையும் சொல்லிட்டாம் அப்படிங்கிறது தேசியன் காமிச்சு கொடுத்த வழி. இது பிராட்டியை பத்தி வேதம் சொல்லலையே, பிராட்டி லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறார் அப்படின்னும், பிராட்டி தான் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னும், பிராட்டியை தான் சரணாகதி பண்ணணும் அப்படின்னும் இது வேதத்துல சொல்லலையே அப்படின்னு கேட்டா, அதுக்கு பகவத் ராமானுஜர் பதில் சொன்ன பதில் என்ன கேட்டா, சொல்லலேன்னு சொல்றது தப்பு, சொல்லி இருக்குங்கிற எங்கன்னு கேட்டா பெருமானை சொன்ன இடம் எல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டோம். எப்ப பெருமானு சொன்னாரோ அப்ப பெருமானும் பிராட்டி ரெண்டு பேரும் சேர்த்துதான், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சிருஷ்டி பண்றாள், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ரட்சணம் பண்றாள், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்தரியாமியா இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் லோகத்து நோக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கறாள், ரெண்டு பேரையும் சேர்த்துதான் நம்ம சரணாகதி பண்ணணும். பெருமானை சொன்ன இடமெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டாம், சொல்லலைன்னு சொல்லக்கூடாது, சொல்லி இருக்குங்கிற அதை சாஸ்திர ரீதியில ஸ்தாபிக்கிறாங்க. எப்படி அப்படிங்கிட்ட, இது எப்படி இவரை சொன்னா அவரை சொன்னதாகும் அப்படின்னா, ரெண்டு பேரும் சேர்ந்துதானே இருக்கா, தனியா இருந்தா பரவாயில்ல சேர்ந்துதானே இருக்கா. வேதத்துக்கு அப்படி ஒரு வழக்கம் உண்டு, சேர்ந்தே இருந்தா அதுல ஒண்ணு சொன்னா போதும், அதுக்கு சன்னியோக சிஷ்டன் நியாயம் அப்படின்ற, சேர்ந்தே இருக்கக்கூடிய வஸ்துல ஒண்ணு சொன்னா போதும். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, யாகம் பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு புருஷனை கூட்டு சொன்னார் நீ யாகம் பண்ணா உனக்கு அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்னா, அப்போ ஸ்திரீயும் சேர்த்துதான். ஏன்னா எப்ப யாகம்னாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ண முடியும், விவாகமாயி கிரகஸ்தனா இருக்கிறவன் தானே யாகம் பண்ண முடியும், பத்தி பக்கத்துல இருந்தா தானே யாகம் பண்ண முடியும், இல்லாட்டா யாகம் பண்ண முடியாது. இதை வேதம் சொல்லியிருக்கு, இவா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் யாகம் பண்ணணும்னா சொல்லியிருக்கு இடத்துல. அதுக்கப்புறம் யாக விதிகள்ல பார்த்தானா, ரெண்டு பேருமா சேர்ந்து யாகம் பண்ணுங்கோ அப்படின்னு வராது. பிராமணோ எதேத, பிராமணன் யாகம் பண்ணணும் அப்படிதான் வரும். சொர்க்ககாமோ எதேத, சொர்க்கம் வேணுங்கிறவன் யாகம் பண்ணணும் அப்படின்னு தான் வரும். அப்போ இவனை தானே சொல்லியிருக்கு, பிராமணன் யாகம் பண்ணணும் தானே சொல்லியிருக்கு, அப்ப அவ யாகம் பண்ண வேண்டாமா, அவளுக்கு அதுல பங்கு கிடையாதா, மனைவிக்கு அதுல பங்கு கிடையாதா, மனைவிக்கு அதனுடைய பலன் கிடையாதா அப்படின்னா, நல்லா தாராளமா பங்கு உண்டு, அவளும் பக்கத்துல இருக்கணும், அவரும் சேர்ந்துதான் கரெக்டா, ரெண்டு பேரும் சேர்ந்து யாகம் பண்றதாதான் அர்த்தம், இவர் பண்ணுவார் அவர் வெறுமை நின்றுருப்பார், ஆனால் அவருக்கும் அந்த கர்த்தத்துவத்துல பங்கு உண்டு, அவருக்கும் பலன் உண்டு, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அவர் இல்லாட்டா பண்ணக்கூடாது, மனைவி இல்லாட்டா இவனுக்கு பண்றதுக்கு அதிகாரமே கிடையாது, தனியா இவன் பண்ண முடியாது, தனியா பண்ணக்கூடாது, அது சாஸ்திரம் அனுமதிக்கவே இல்லை, யாகம் முதலானதெல்லாம் சேர்ந்துதான் பண்ணி ஆகணும் அப்படின்னா. அப்போ ஒருத்தர் தானே சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒருத்தர் சொன்னா கூட சன்னியோக சிஷ்டன் நியாயங்கிற அப்படின்னால ரெண்டு பேரையும் சேர்த்துதான் எடுத்துக்கணும், ரெண்டு பேருக்கு சேர்ந்து ஒரு சுத்த மாதிரி இது அப்படின்னு சொல்லியிருக்கோம். தம்பத்தியோகோ சகா அதிகாரா அப்படின்னு பேர் இருக்கு சம்ஸ்கிருத், தம்பதிகளுக்கு சேர்த்து வச்சுதான் அதிகாரம். அந்த மாதிரி பெருமாள் சொல்லித்து அப்படின்னா அதே என்ன, பெருமாள் சொன்னார் அப்படின்னா பிராட்டியும் சொன்னார் அப்படின்னு அர்த்தம், சொல்லலைன்னு சொல்லக்கூடாதுங்க, அவரையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கு. அதை எப்படி பாஷ்யக்காரர் காமிச்சாரோ அதே நியாயத்தை எங்கேயும் கொண்டு வந்து தேசியம் சொல்ற பாதுகா சாஸ்திரத்தை வச்சுக்கும் போது, பாஷ்யக்காரர் மாத்திரம் இல்ல, பாஷ்யக்காரர் பராசர பட்டரும் அழகா சொல்லியிருக்கார், சதந்தர் பாவா துவாம் சதந்தர் பாவாத்துங்கிற, பெருமாளுக்குள்ளே அவரை சொல்லும் போதே நீரும் உள்ள அடங்கிட்டே இருங்க தாயார் கிட்ட, நீ உள்ள அடங்கி போய சொல்லியும், அதனாலதான் உங்க தனியா சொல்லல, பெருமாளை தனியா சொன்ன மாதிரி தாயாரையும் தனியா சொல்லல அப்படின்னா, பெருமாளையும் தனியா சொல்லலையே, இவரையும் சேர்த்துதான் பெருமாள் சொல்லியிருக்கு, தம்பதிகளாக தான் சொல்லியிருக்கு அப்படின்னு பராசர பட்டர்னு சொல்றார் சுவாமி வேதாந்த தேசிகன்னு சொல்றார். ஆள வந்தார் பகவத் ராமானுஜர் பராசர பட்டர் தேசிகன், நாலு பேர் தான் ஸ்பஷ்டமா சொன்னவா. அப்புறம் அதே மாதிரி நியாயத்தை இந்த பாதுகையிலையும் கொண்டு வர, திருவடியை சொல்லிட்டு அப்படின்னா பாதுகையும் சொல்லிட்டு அர்த்தம், ஏன்னா இவரும் பத்தி பத்னி மாதிரிங்கிறார், திருவடி பத்தியாகவும் பாதுகை பத்னியாகவும் சுவாமி தேசிகனாக நிரூபணம் பண்ணியிருக்க, நிரூபணம் பண்ணியிருக்க ஸ்ரீ குலர்க்க கோஷத்துல பராசரப்பட்ட
ததந்தர்பாவா துவாம் ந பிரத்யேக விதத்தே ஸ்ருதி ரபி அப்படிங்கிற பெருமாளுக்குள்ள பிராட்டியும் அடக்கமா இருக்கிற அப்படின்னால ஈஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே பெருமாளும் பிராட்டியும் சேர்த்துதான் ஈஸ்வரன் அப்படின்னு இருக்கிற அப்படின்னால வேதம் தனியா எடுத்து சொல்லலாம், தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சேர்த்தே சொன்ன அப்படின்னால சேர்த்து சொன்ன அப்புறம் தனியா எதுக்கு சொல்லணும், தனியா சொன்னா பெருமாள் ஒரு ஈஸ்வரன் தாயார் ஒரு ஈஸ்வரன் ரெண்டு பேர் ரெண்டு ஈஸ்வரன் அதனால இவர் செய்வாரா அவர் செய்வாரா இந்த பிரச்சனை தான் வரும். அப்படி கிடையாது, ஒரே ஈஸ்வரன் தான் ஆனா ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரே ஈஸ்வரன் அப்படின்னு அவர் விளக்கியிருக்க. அப்போ ஆளவந்தாரும் பகவத் ராமானுஜரும் பராசர பட்டரும் சுவாமி வேதாந்த தேசிகனும் இந்த விஷயத்தை அற்புதமா விளக்கினவா இந்த நாலு ஆச்சாரியர்கள் தான். அதே மாதிரி திருவடி சொன்ன இடமெல்லாம் பாதுகையும் சொல்லிட்டாம் அப்படிங்கறத தேசிய நாயகா சொல்லியிருக்க, இந்த வசனத்தை சொல்லல, அது அது தேசியனுடைய திருவுள்ளம் அது பாதுகாசத்துல தெரியிருக்கு. அதனால ராமாயணத்துல பாதுகா பிரபாவம் இருக்கு அப்படின்னா அப்போ வேதத்திலையும் இருக்குன்னு அர்த்தம், இல்லாத விஷயம் வராது. அந்த மாதிரி ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல இந்த சங்க சக்கர தாரணம் பத்தி இருக்கு அப்படின்னா அப்ப வேதம் திரும்பி இருக்கு, பாஞ்சராத்திரத்துக்கு மூலமான வேதத்திலையும் இருக்குன்னு தான் அர்த்தம், அதை நம்ம ஊகிச்சுக்கணும். ஆனா எதுக்கு அந்த சிரமங்கள்லாம் அப்படிங்கறத தேசியன் என்ன பண்ற பிரத்யக்ஷமாவே காமிக்கிற, ஊகி வேண்டாம் நேர வேத பாகத்துல இருக்கிறத எடுத்து கொடுக்குறேன். நேர் வேத பாகம் அப்படின்னா என்னன்னு கேட்டா நம்ம இப்ப அத்தியனம் பண்ற பாகம், நமக்கு அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிற பாகம். சில வேத பாகங்கள்ல இப்ப அத்தியனத்துல வழக்கத்துல நம்ம கிட்ட இல்லாம ஒட்டு போயிருக்கு, அப்படி இல்லாம சிலதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்கல, முதல்ல கிடைச்சாதானே இப்ப ஒட்டு போடுது அப்படியெல்லாம் இருக்கு. வேதங்கிறது அனந்தமா இருக்கு, அது நமக்கு கிடைச்சிருக்கிறது சில பாகம், அதுல நம்ம அத்தியனம் பண்ணிட்டு இருக்கிறது சில பாகம், அதுல இருந்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு திருப்தியாங்கிற. ஆனா தேசியம் எடுத்து கொடுத்த பாகவத்துல சில பாகம்னு பேர், ரிக்வேதத்துல சில பாகம்னு ஒரு பாகம் இருக்கு. ரிக்வேதம் முடிஞ்சப்புறம் திருச்சேர்க்கையா வந்த பாகம், சில பாகம்னா பின் பாகம், திருச்சேர்க்கையா வந்த பாகம்னு அர்த்தம். ரிக்வேதம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இந்த கில பாகம் இருக்கு, அதுலதான் பிரதானமா இந்த சங்க சக்கர தாரணம் சொல்லியிருக்கார். அதுதான் அவளுக்கு ஆட்சேபம், சில பாகத்துல தானே இருக்கு, முக்கியமான வேத பாகத்துல இல்லையே சங்க சக்கர தாரணம் பத்தி சொல்லலையேன்னு கேட்டிருக்கார். அதுக்குதான் பதில் சொல்றாரு சுவாமி தேசிகர். அது இந்த திருநாமத்துல கில அத்தியக்ஷ ஸ்ருதி ஸ்தாபித சக்கராங்கன சம்ஸ்கிருதி அப்படின்னு இருக்கு. சில பாகத்துல வேதத்துல சக்கராங்கணத்தை சங்க சக்கர தாரணத்தை ஸ்தாபித்தவர் அர்த்தம். சுவாமி தேசியம் சொல்றார் சில பாகம் இருக்கும் இல்லையோ அதுவும் வேதத்துக்கு கொடுக்கிற கௌரவம் அதுக்கும் கொடுக்கணும், ஏன்னா அதுல தான் பல விஷயம் இருக்கு. நாங்க முக்கிய வேத பாகத்துல சொன்னதுதான் எடுத்துக்கோம், சில பாகத்துல சொன்னதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு யாராவது சொன்னா அப்ப அவன் யஜ்யோபவீதம் பூணல் கூட போட்டுக்க கூடாதுன்னு ஆயிடும், ஏன்னா அதுவும் கில பாகத்துல இருக்கு. பூணல் போட்டுக்கிற மந்திரம் இருக்கோ இல்லையோ அது கில பாகத்துல இருக்கு. யஜ்யோபவீதம் பத்தி வேதத்துல இருக்கு, ஆனா யஜ்யோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேர்யத் சகஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதி முன்சி சுப்ரம் யஜ்யோபவீதம் பலமஸ்து தேஜஹான ஒரு மந்திரம் சொல்றது, இதுதான் யஜ்யோபவீத தாரண மந்திரம் இது. அச்சு யஜ்யோபவீத தாரண மந்திரத்தை பிரம்மா ரிஷி திருஷ்டுப் சந்திரன்னு ஆரம்பிச்சு ரிஷி சந்திரசோட சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி பூணல் தரிக்கணும் இருக்கு. அப்போ இந்த மந்திரம் கீழே பாகத்துல இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. சில பாகத்தில் இருக்கிறத எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா பூணல் போட்டுக்க மாட்டேன்னு ஆயிடும். அதே மாதிரிதான் ஸ்ரீ சூக்தம், புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம், ஸ்ரீ சூக்தம் எத்தனை பிரசித்தம், எல்லா விவாகங்கள்லாம் ஸ்ரீ சூக்தம் உண்டு, உதயசாந்தியில ஸ்ரீ சூக்தம், எல்லாத்தையும் ஸ்ரீ சூக்தம் பல இடங்கள்ல சொல்றோம். நம்ம வைதிக சமூகத்துல ரொம்ப பிரசித்தம் ஸ்ரீ சூக்த ஹோமங்கள்லாம் உண்டு, ஆனால் ஸ்ரீ சூக்தம் சில பாகத்துலாம் இருக்கு. அப்போ சில பாகத்தில் சொன்னதையும் சம்பிரதாயத்துல வைதிக சம்பிரதாயத்துல வைதிகர்கள் எல்லாருமே வைஷ்ணவால் மாத்திரம் இல்லை மொத்த பேருமே சில பாகத்தை ஒத்துருக்கா, அதுல இருந்து பல விஷயங்கள் எடுத்துருக்கா. அப்போ இதுவும் எடுத்துக்க வேண்டியதானே, சங்க சக்கர தாரமும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க தேசியம் அநேக வேத பாகங்கள் காமிச்சிருக்க, முக்கியமா கில பாகங்கிற அப்படின்னால இங்க திருநாமத்துல கிளியான வந்திருக்கு. கில பாகத்துல இல்லாத கூட பிரதான பாகத்திலேயே சிறந்து சொல்றாங்க. அதுல ஒண்ணு சரணம் பவித்திரம்னு மந்திரம், இது ரொம்ப பிரசித்தமான மந்திரம்.
ஓம் சரணம் பவித்ரம் விததம் புராணம் யேன பூதஸ்தரதி துஷ்கிருதானி தேன பவித்ரேன சுத்தேன பூதாஹ அதிவ ஆத்மா நவராதிந்தரேமான மந்திரம். இந்த இடத்துல சரணம் பவித்ரம் அப்படிங்கிறது, பவித்ரம் அப்படிங்கிறது இந்த சக்கரத்தை குறிக்கிறதுன்னு வியாக்கியானம், தேசியம் பண்ண வியாக்கியானம். இது இந்த வியாக்கியானத்துக்கு காரணம் ஒண்ணு இருக்கு, பவித்ரமி அக்னி அக்னிர்வாவ நேமிகின்னு ஒரு வசனம் இருக்கு. பவித்ரம்னா அக்னி, அக்னினா நேமி, நேமினா சக்கரம் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை எடுத்து பவித்ரம் சொன்னது சக்கரத்தை தான் சொல்றதுன்னு ஆரம்பிச்சிருக்கு. பவித்ரம், பவி அப்படின்னா சுத்தமாக்குவதுன்னு அர்த்தம், த்ரம் அப்படின்னா காப்பாற்றுவது ரட்சிப்பதுன்னு அர்த்தம். இந்த சங்கீதக்கிற காரணம் தான் நம்மளை சுத்தமாக்குறது, நமக்கு ஒரு நல்ல யோகியதையை கொடுக்கறது, அப்புறம் நம்ம பாபத்திலிருந்து காப்பாற்றுறது. அதனால இதுக்கு பவித்ரம்னு பெயர் அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்ணி, இன்னும் இது வியாக்கியானம் பண்றதுக்கான காரணம் இந்த வசனங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து சொல்லி ஏன பூத்தரதி துஷ்கிருதானி, இந்த சங்க சக்கரத்தினாலே இவன் சுத்தமாயி தரதி துஷ்கிருதானி பாபங்களை எல்லாம் கடைக்கிறான். அதான் பவித்ரம் ரெண்டு வேதமே காமிக்கிறான். ஏன பவித்ரேன சுத்தேன பூதாக, சுத்தமான அந்த பவித்திரத்தினாலே நாங்க சுத்தமாறோம். அதிவ ஆத்மான வராதி தரேம, எங்களுடைய சத்ருவா இருக்கக்கூடிய பாபங்கள், பாபங்கள் தானே சத்ரு, அந்த பாபங்களை எல்லாம் நாங்கள் கடந்து சொச்சமா இருக்கோம் அப்படின்னு மந்திரத்துக்கு அர்த்தம். அப்போ இதே மாதிரி மந்திரங்கள், இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு மந்திரம் எடுத்திருக்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி வியாக்கியானமும் பண்ணியிருக்கார். இந்த வியாக்கியானமானது நான் பண்ணல, இதுவும் வேத குலத்துல சம்மதம்தான் அப்படிங்கிறதுக்கு வசனங்களையும் எடுத்து கொடுத்துருக்கார். அதனால இதுவும் ஸ்பஷ்டமா இருக்கு. துர்தோர்தகுன்றா கிருதசக்கரதாரி அப்படின்னு கடைசாக இருக்கா, அதுவும் எடுத்து சொல்லியிருக்க. ஆனா இதுலயும் ஒரு ஆக்ஷன், சரணம் பவித்ரம் முதலான மந்திரங்கள்லாம் இதெல்லாம் சமாசயனத்துக்குன்னு வந்த மந்திரம் கிடையாது, இதெல்லாம் யாகத்துல உபயோகப்படுற மந்திரம். இதெல்லாம் வேற ஒண்ணுக்காக வந்த மந்திரத்தை வேற ஒண்ணுக்காக நம்ம வச்சுக்கிறோம். யாகத்துல உபயோகப்பட வந்த மந்திரம் தானே, அதுக்காக தான் வந்திருக்கு. யாக மந்திரங்கள் தானே சொல்லிட்டு வரும்போது தான் இந்த மந்திரம் இருக்கு. ஆனா யாகத்துல தான் சொல்லணும். இதை போய் நீ வேற இடத்துல சமாசயனத்துக்கு இந்த மந்திரத்தை எப்படி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கும் தேசியம் பதில் சொல்லியிருக்க. ஒரு மந்திரம் ஒரு இடத்துல ஒரு உபயோகத்துக்காக சொன்னா கூட இன்னும் ஒரு இடத்துல இன்னொன்று உபயோகப்படும்படியா வைதிக சம்பிரதாயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே சொல்லலாம். வைதிக சம்பிரதாயம்னா வேற எங்கேயாவது சொல்லியிருக்காங்க. இந்த சரணம் பவித்ரம் அப்படிங்கிற மந்திரத்தை எடுத்து சமாசயனத்தை உபயோகப்படுத்துறது தேசியம் தானா பண்ணா தப்பு, நானா பண்ணா தப்பு. ஆனா பாஞ்சரத்திரத்துல சொல்லியிருக்கேன், இந்த மந்திரத்தை எடுத்து வேற இடத்துல உபயோகம் பண்ண சொல்லியிருக்கேன், சமாசயனத்துக்கு இந்த மந்திரம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற நான் சொல்லலையே. பஞ்சரத்ராகவம் தானே சொல்லியிருக்கு, மகரிஷிகள் தானே சொல்லியிருக்கார், பகவான் தானே சொல்லியிருக்கார். அதனால நம்ம ஏற்றுக்கணும், ஒரு மந்திரத்தை எடுத்து ஒரு உபயோகம் தான் ரெண்டாவது உபயோகம் கிடையாது அப்படிங்கிறது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே மந்திரத்துக்கு ரெண்டு மூணு இடத்துல விநியோகம் உண்டு, விநியோகம் தான் உபயோகம், உபயோகம் உண்டு. அது பிரமாணத்தில் அப்படி இருந்தாலும் நம்ம கட்டாயம் செய்யலாம். அதை இது பல உதாரணம் உண்டு. ஒரு நல்ல உதாரணம் தேசியனே சொல்ற உதாரணம் எதுன்னு கேட்டா, இந்த யாக மந்திரங்கள்லாமே இருக்கட்டும், இந்த மந்திரங்கள்லாம் யாகத்துலதான் சொல்லணும். ஆனா அதை பாராயணம் பண்றோம், ஏன் பாராயணம் பண்றோம்? யாகத்துல சொல்ல வேண்டிய மந்திரத்தை தனியா உட்காந்து பாராயணம், கோயில பாராயணம், ஆத்துல பாராயணங்கள்லாம் பண்ற முடியாது. சோமயாக மந்திரங்கள்லாம் ஆத்துல பாராயணம் பண்றோம், ஏன் யாகத்துலதான் இந்த மந்திரத்தை சொல்லணும்? ஏன் ஆத்துல உட்காந்து பாராயணம் பண்றவங்க, ஏன் கோயில உட்காந்து பாராயணம் பண்றவங்க அப்படின்னா, அப்படி பாராயணம் பண்ணும்படி வேதமே எடுத்து சொல்றது. எய்யம் கிருத்துமதி தே தேன தேனாசிய இஷ்டம் பவதி அப்படின்னு, நீங்க யாகத்தை பண்றோம் இல்லையா, யாகத்தை பண்ற மாதிரி இந்த மந்திரத்தை தனியா ஒரு ஜபம் பண்ணாலே யாகத்தை பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. எந்த யாகத்தை பண்றோமோ அதனுடைய மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்கள் யாக மந்திர பிரக்கிரியெல்லாம் வேதத்துல வரும். மந்திரம் பிராமணன் பேர் இருக்கு, மாதிரி அந்த மந்திரங்கள் அந்த பிராமணங்கள் அதெல்லாம் அத்தியனம் பண்ணி அதை பாராயணம் பண்ணால் தேன தேனாசிய இஷ்டம் பகுதி, அப்போ அவனுக்கு இஷ்டமற்றதெல்லாம் கிடைக்கும். யாகம்னா என்ன பலன் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும்னு வேதமே சொல்றது. அப்போ யாகத்துல உபயோகப்படுற மந்திரத்தை ஜபத்துல, அதாவது பாராயணத்தில் உபயோகப்படுத்தி சொல்றது, வேதமே சொல்றது இல்லை. அதனால ஒரு மந்திரங்கிறது ஒரு இடத்துல உபயோகப்படும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி எத்தனையோ மந்திரங்கள் வேற எத்தனையோ விஷயங்கள் உபயோகப்படுத்தும்படி ஸ்மிருதிகள்ல புராணங்கள்ல நிறைய இருக்கு இந்த விஷயம். அதே மாதிரி இந்த மந்திரங்கள்லாம் யாகத்துல உபயோகப்படுற சில மந்திரங்கள் எடுத்து பாஞ்சராத்தமானது
இந்த மாதிரி சங்க சக்கர தாரணத்தை உபயோகப்படுத்த சொல்றது, அதுக்கு அர்த்தமும் ஊட்டி போடுது, அதனாலதான் சொல்றது. அதனால பகவானே சொன்ன சாஸ்திரம் அது பாஞ்சராத்திரங்கிறது. இந்த மாதிரி ரிஷிகளோ பகவானோ சொன்னா அதை நம்ம ஏத்துக்கிறதுல ஒன்றும் தடை இல்லையே. நாமளா பண்ணக்கூடாது அப்படிங்கறதானே தவிர, அவ சொன்னா அவ பண்ணலாம் முடியும், பிரமாணம் இருந்தா அவ பண்ணலாம் முடியும். அதனால இந்த மந்திரத்தை வச்சு சக்கர அங்கணங்கள், அதாவது சக்கர அடையாளத்துக்கு பிரமாணமா சொல்ற. இது மாதிரி பல ஸ்மிருதி வசனங்கள் இருக்கு. இந்த ஸ்மிருதிகளும் இத்திகாச புராணங்களும் பாஞ்சராத்திரங்களும் வேதத்துடைய அர்த்தத்தை விளக்கணுங்கிறதுக்கே வந்திருக்கிறபடினால அது சொன்னதை நாம ஏற்றுக்கலாம் அப்படின்னாச்சு. கிலாத்தியக்க ஸ்ருதிஸ்தாபித சக்கராங்கண சம்ஸ்கிருதி. திருநாமத்துல சக்கராங்கணம் அப்படின்னா சக்கர அடையாளம் அர்த்தம். இந்த சக்கரம் மாத்திரம் தான் சொல்லியிருக்காரு, சங்கத்தை சொல்லலையே அப்படின்னு விசாரம் பண்ண வேண்டாம். சங்கம் சக்கரம் ரெண்டு சேர்த்துதான் சக்கராங்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேதத்திலையும் சக்கரதாரியெல்லாம் இருக்கு, ஆனா ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஆமா, வலது தோல்ல சங்கரமும் சக்கரமும் இடது தோல்ல சங்கமும் தரிக்கிறவர். அடுத்த திருநாமம் 543 ஸ்மிருதி இதிகாச நிர்ணீத தக்க சக்கராதி தாரணா. போன திருநாமத்துல சொன்னார் வேதத்துல இருக்கு அப்படின்னார். சங்கச்சக்கர தாரணம் பத்தி வேதத்துல சொல்லி இருக்குனார். இந்த திருநாமத்துல சங்கச்சக்கர தாரணம் பத்தி ஸ்மிருதிகள்லயும் இதிகாச புராணங்கள்லயும் சொல்லியிருக்க அப்படிங்கிற. இது வேதத்தை காட்டுல அடுத்த பிரமாணம். இதெல்லாம் சுவாமி தேசிங் நிறைய ஸ்மிருதி சொல்லியிருக்காரு. ஸ்மிருதி வசனங்கள், இத்தியாச புராண வசனங்கள்ல ஒன்னு ரெண்டு கிடையாது, நிறைய சொல்லியிருக்காரு. அதுலயே சொன்ன மாதிரி எல்லாமே நூத்து கணக்குல இருக்கு. இதெல்லாம் புஸ்தகம் எப்பவும் கிடைக்கிறது, சம்ஸ்கிருதத்துல இருக்கிற புஸ்தகம். நூற்று கணக்கில் ஸ்மிருதிகள், இத்திகாசங்கள், புராணங்கள், வசனங்கள் எல்லாத்தையும் எடுத்து இது சொல்லியிருக்கோம். இத்தனை புஸ்தத்தையும் சுவாமி தேசிகள் எப்படி பார்த்தாங்கிறது நமக்கு திரும்பிப்பா இருக்கும் பார்த்தா. ஏன்னா அவன் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, நம்மளால ஒண்ணு கூட உருப்படியா பார்க்க முடியாது ஒரு புஸ்தகம் கூட. ஆனா சுவாமி தேசியின் மொத்தத்தையும் பராமரிசம் பண்ணி மொத்தத்தையும் அலசி ஆராய்ச்சி நமக்கு அதை எடுத்து கொடுத்துருக்காரு. அதுதான் நினைக்கிறோம் இப்போ. இப்போ இதுல என்ன கேள்வி அப்படின்னு கேட்டானா, ஸ்மிருதிகள்ல ரொம்ப பிரசித்தமான ஸ்மிருதி மனுஸ்மிருதி. மனு பண்ண ஸ்மிருதி தான் ரொம்ப ரொம்ப பிரசித்தம். பிரசித்தம் மாத்திரம் இல்லை, அதுதான் ரொம்ப சிரேஷ்டம் கூட. மாணவம் அப்படின்னு சொல்றான். ஸ்மிருதிகள்ல மாணவ ஸ்மிருதி தான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டம். மனுஸ்மிருதிக்கு விருத்தமாக தான் பக்தி ஸ்மிருதி கூட எடுத்துக்க மாட்டான். அந்த மனுஸ்மிருதியில இந்த சங்கச்சக்கர தாரணம் பற்றி ஒண்ணுமே சொல்லலை, பேச்சு மூச்சு இல்லை. அதே மாதிரி கல்பசூத்திரம், கல்பசூத்திரங்கிறது தர்மசூத்திரம் முதலானதெல்லாம் யாகங்கள் எப்படி செய்யறது, மனுஷனுடைய அனுஷ்டானம் என்ன, இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது. உபநயனம், விவாகம், இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது கல்பசூத்திரம். தர்மசூத்திரம், கிருஷ்ய சூத்திரம், ஸ்ரௌட சூத்திரம், மூணுக்கு சேர்த்து கல்பசூத்திரம். அந்த கல்பசூத்திரத்தையும் சொல்லலை, மனசூத்தையும் சொல்லலை, கல்பசூத்திரத்தையும் சொல்லலை. வேற ஏதோ ஸ்மிருதிகளில் தானே சொல்லியிருக்கு, பிரதானமானதில் சொல்லலையே. அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்ற, பிரத்யக்ஷமா வேதத்துல இருக்குன்னு சொல்லியாச்சு, பிரத்யக்ஷமா ஸ்மிருதியில இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ கேள்வி என்னன்னா, மனு ஸ்மிருதியில மனு சொல்லலை அப்படிங்கிறது தானே. பரவாயில்ல, அதனால என்ன போங்க, எல்லா விஷயமுமே மனுவே சொல்லுவார் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. மனுஸ்மிருதி இல்லாத விஷயம், நல்ல விஷயம், பிரமாணத்தோடு இருக்கக்கூடிய விஷயம் வேற எங்கேயாவது இருந்தால் நம்ம அதையும் எடுத்துக்க வேண்டியதுதான். மனுஸ்மிருதியை சொல்லாத எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ சாஸ்திரம் இருக்கு. மனுஸ்மிருதி மட்டும்தானா சாஸ்திரம்? ஆயுர்வேதம்னு ஒன்று இருக்கு, அதில் வைத்தியங்கள் சொல்லியிருக்கு. அர்த்த சாஸ்திரம் ஒன்று இருக்கு, அதில் எக்கனாமிக்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு. கௌடில்யரோட அர்த்த சாஸ்திரம் எத்தனை சாஸ்திரங்கள் இருக்கு. அப்போ ஆயுர்வேதத்திலேருந்து பண்ணதை நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையோ, இது இது சாப்பிடலாம், இது இது சாப்பிடக்கூடாது, அப்சிங்கம் எப்போ பண்ணலாம், எப்போ பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஆயுர்வேதத்தில் இருக்கு. அதுலேருந்து நம்ம எடுத்துருக்கோம், சாஸ்திரமாக எடுத்துட்டுருக்கோம். அதெல்லாம் ஒரு சூழ்நிலையே அப்படி கேட்க முடியாது. அனுப்பம் அந்நியதோ கிராஷ்யம் என ஒரு இது இருக்கு, ஒன்று ஒரு நியாயம், ஒரு பழமொழி. அனுப்தம்னா இதில் சொல்லாத விஷயத்தை அந்நியதாக வேற இடத்துலேருந்து எடுத்துக்கோ. ஒரு முக்கவடினா அதில் சொல்லாத விஷயம் வேறு இடத்துல தான் அங்கிருந்து அதை நம்ம எடுத்துக்கோறோம், அவ்வளோதானே. அதனால மனுஸ்மிருதியில சொல்லாத்தா கூட மற்ற பிரமாணமான ஸ்மிருதிகள்ல இது இருக்கிறபடினாலும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற. அதுவும் இல்லாம ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருந்தா பரவாயில்ல, எப்ப தள்ளலும் கேட்டா மனுஸ்மிருதிக்கு விருத்தமா இருந்தா தரும்.
அதுதான் பெரிய அரண்யம் பண்றதா மன சுமதி முக்கியமான சுமதி. அதுக்கு விருதமா யாராவது ஏதாவது சொல்லுங்க தள்ளுங்க வேண்டாம். ஆனா இது அப்படி இல்லையே. இது காமதேசியன் எத்தனை எடுத்திருக்காருன்னா சாண்டில்ய சுமதி, ஸ்ரீ விஷ்ணு தத்துவம், இத்திகாச சமுச்சயம், ஸ்ரீ பாகவத புராணம், பவிஷ்ய புராணம், மாத்ய புராணம், ஸ்ரீ விஷ்ணு புராணம், மகாபாரதம், எத்தனை விஷ்ணு தர்மம் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. எல்லாத்தையும் இந்த விஷயம் சொல்லிருக்காராம். சங்கச்சக்கர தாரணம் பத்தி விஷ்ணு புராணத்தை பத்தி கதையெல்லாம் இருக்கு. மகாபாரதத்தில் பீஷ்மபர்வத்தில் இருக்கு. பாகவதம் ஸ்பஷ்டமா சொல்றது துவாரகைக்குள்ள கண்ணன் துவாரகா நிர்மாணம் பண்ணும்போது துவாரகைக்குள்ள மனுஷர்களுக்கு சங்கச்சக்கர தாரணம் அவளா சமாசியனம் பண்ணிட்டு இருந்தா அது இருந்தாதான் உள்ள விடுவாராம். இல்லாட்டா துவாரகைக்குள்ளே போக முடியாதாம். உள்ள போக முடியும். உள்ள ஒருத்தர் ஐடி மாதிரி இருக்கு. சங்கச்சக்கர தாரணத்தை ஐடியா வச்சிருக்காரு கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய ராஜ்யத்தில் இருந்திருக்கு. பாகவதம் எடுத்து சொல்றது அதே மாதிரி விஷ்ணு அதே மாதிரி விஷ்ணு புராணத்துல யமகேங்கர சம்வாதம் ஒரு கதையே இருக்கு. இதுக்காக யமன் வந்து தன் தூதர்களை கூட்டி சொல்ற விஷயம் வைஷ்ணவாலாம் நீங்க பிடிச்சிட்டு வர வேண்டாம். யம தூதர்கள்கிட்ட யமன் சொல்றான் வைஷ்ணவர்கள்கிட்ட போகாதவங்க அவன்லாம் யமனுக்கு வசப்பட்டவாள் இல்ல அவன்லாம் பகவத் தாசர்கள் அப்படின்னா. அப்ப தூதர்கள் கேட்கறா வைஷ்ணவர்கள் யாரு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கறான். அவளுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா அப்ப இதுதான் சொல்றாரு யமனும் சங்கச்சக்கர தாரணம் தரிச்சுட்டு இருப்பான். கேட்டவா நாராயண மாதவான் நாமத்தை சொல்லிட்டு இருப்பாள். பகவான் கிட்ட சரணாகிதி பண்ணவாளா இருப்பா அவாதான் வைஷ்ணவாள் அப்படிங்கிற. அதனால இப்ப பெரிய கதை இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல எமகேங்கிற சம்பாதங்கிறது இது சுருக்கம் ஒரு நிமிஷத்துல நீ சொல்லிட்டேன். பீஷ்ம சம்பாதம் ஒரு பிராமணன் கிட்ட பீஷ்ம கேட்கற பல இடமும் போயிட்டு வந்த பல ஜாத்தி பல ஜென்மம் எடுத்த அந்த பிராமணன் கிட்ட என்ன விசேஷம் கேட்டபோது அவர் சொன்ன விஷயம் யமன் வந்து தன் தூதர்கள்கிட்ட சொல்லியிருந்தான் விஷயத்த அப்படியே யமன் நோக்கம் போய் அதை கேட்டுன்னு வந்து பீஷ்மர் கிட்ட சொல்றாரு அப்படின்னு வரும். கமலையினா விஷ்ணு வாசுதேவன் பகவான் நாமாவை சொல்லி பகவத் சின்னங்களை யார் தரிச்சிருக்கானோ அவன் வைஷ்ணவன். அப்போ பரிகர மதுசூதன பிரபன்னானு அவளை பரிகாரம் பண்ணிடுவாதிக்க போகாது. பிரபு ரகமணி என்று நாம் ந வைஷ்ணவானாம் நான் மற்ற பேருக்கு தான் பிரபு தவிர வைஷ்ணவர்களுக்கு நான் பிரபு இல்லைங்கிற யமன் தூதர்கள்கிட்ட சொல்றான். அவ தயாரா கிளம்பி போறாளாம். வதத்தீய வாக்கியில தசிய கருண பூதே அவ காதோரமா கூட்டு ரகசியமா சொல்ற ரகசியமா சொல்றான் அந்த விஷயத்தை வைஷ்ணவர்கிட்ட உங்க வேற இருந்துச்சுக்காரன் ஆறு வாரம் அழகா சொல்ற திறம்பேழ்மை கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்துழா மாந்தர் இறைஞ்சு சாதுவராய் போவீங்கள் என்றான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு அது. ஆக ஒரு கதை மூலமாகவும் ஒரு சாஸ்திரமாகவும் பலவிதமாகவும் இந்த விஷயத்தை திருப்பி திருப்பி எல்லா புறமாவங்களையும் எடுத்து சொல்றபடினால எல்லாத்துக்கும் மேல பாஞ்சராத்திர ஆகமத்துல ரொம்ப உத்கிருஷ்டமாகவே சொல்றபடினால இது கட்டாயம் சப்தமுத்திர சப்த முத்ரா தாரணம் அது கட்டாயம் பண்ணிக்கணும் அப்படின்னாச்சு. வேதங்களுக்கு அனுசரித்து இந்த ஸ்மிருதிகள் இதிகாச புராணங்கள்லாம் இருக்கும்போது இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஒரு சாகசம் ஒரு தைரியம் வேணும். ஆனால் பிரமாணம் சொல்லச்சு நான் மாட்டேன்னு சொன்னா மனுஸ்மிருதியில சில விசேஷ தர்மங்கள்லாம் சொல்லலை. பொதுவான தர்மங்களை சொல்லியிருக்காரு. அது விசேஷ தர்மங்களை வெளியிலிருந்து நாம எடுத்துக்கிறதுல தப்பு கிடையாது அப்படின்னு முடிச்சிருக்காரு. அடுத்த திருநாமம் 444 சப்தமுத்ரா நிஷேதாதி வசோ நிர்வாக கோவிதா. வேதத்துல வந்த ஆட்சேபத்தை சமாதானம் சொல்லிட்டார். ஸ்மிருதிகள்ல வந்த ஆட்சேபத்தை சமாதானம் சொல்லிட்டார். இப்பொதுவா ஒரு ஆட்சேபம் அதுக்கு சமாதானம் நிஷேதாதி வச்சா அதாவது சூடு போட்டுக்க கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. சரீரத்தை ரணமாக்கிக்க கூடாது புண்ணாக்கிக்க கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். தானே தன் சரீரத்தை புண்ணாக்கிக்கிறதோ இல்ல தானே சூடு காய்ச்சி போட்டுக்கிறதோ இதெல்லாம் வந்து கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சுத்திகள்லயே இருக்கு. இதெல்லாம் பண்ணா பாவம் அந்த பாவத்துக்கு பிராயசித்தமும் சொல்லியிருக்கு. அப்படி இருக்குச்சா
தப்த முத்ரா தாரணம் அப்படின்னு சுதர்சனையும் பாஞ்சதன்னைக்கும் தப்தமாக்கி சூடாக்கி அதனால தானே நம்ம அந்த சின்னத்தை தரிக்கிறோம். நமக்கும் அது ரொம்ப விசேஷமா இருக்கு, அது எப்பவும் தரிக்கிறோம். எப்பவுமே ஏற்பட்டுலாம் அழிஞ்சு போயிடுது. அழிஞ்சு போனா உனக்கு ஆசையா இருந்தா மறுபடியும் உபாசீனம் பண்ணி அதை தரிக்கலாம் அப்படின்னே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எனக்கு கையில சுதர்சனம் பாஞ்சதன்மையும் பார்க்கணும், ஆசையா இருக்கு அப்படின்னா ஆச்சாரியன் எனக்கு இன்னொரு சமாசீனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் சமாசீனம் பண்ண அது தரிச்சுட்டு இருக்கலாம். இது ஒரு தடவை தான் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது, சரணாகிதி மாதிரி இது கிடையாது. வேறு நாள் ரெண்டு மூணு தடவை கூட தேவைப்பட்டால், ஆசை இருந்தால் ரெண்டு மூணு தடவை கூட பண்ணிக்கலாமா இது. அப்போ அத்தனை விசேஷமா இருக்கு. ஆனால் உடம்ப இந்த மாதிரியெல்லாம் புண்ணாக்கிக்க கூடாது, சூடாக்கிக்க கூடாது, அப்படியே காய்ச்சல் முத்திரையெல்லாம் தரிக்கக்கூடாது அப்படின்னா சாஸ்திரம் சொல்றது. அப்படி இருக்கச்ச இது எப்படி பண்ணலாம்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது விசேஷ விதி அப்படிங்கிற, அது பொதுவான விதி, இது விசேஷ விதி. எப்பவுமே பொதுவான ஒரு விதி ஒன்று இருக்கும், விசேஷ விதி ஒன்று வந்து வச்சுக்கோங்க, அந்த பொதுவையும் தாண்டி இது வரும். அப்போ பொதுவான விதியை நம்ம சுருக்கிகள். அப்போ எதையுமே சரி சரி இருக்கல ரணமாக்கிக்க கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த சுதர்சன பாண்டியன் தாரணம் தவிர அப்படின்னு வச்சுக்கோ. அப்படிதான் விசேஷ விதியும் பொது விதி என்ன இடத்துல அப்படிதான் வரும். விசேஷ விதி பொது விதி அப்படிங்கிறது இங்க மாத்திரம் இல்லை, இன்னும் பல இடத்துல உண்டு. அதாவது ஒரு சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்லிடுன்னு வச்சுக்கோம், சரீரத்தை ரணமாக்க கூடாதுன்னு. நம்ம ரணமாக்கிப்பேன் அப்படின்னு நாமளே ஆரம்பிச்சா அது தப்பு. ஆனா ரணமாக்க கூடாதுன்னு சொல்ற அதே சாஸ்திரமே தத்த முதலே தெரிக்க அதுக்கு விசேஷம் இல்லை. சாஸ்திரமே சொல்லப்படினாலும் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த சாஸ்திரத்துக்கும் அர்த்தம் எடுத்துக்கணும், அந்த சாஸ்திரத்துக்கும் அர்த்தம் எடுத்துக்கணும், ரெண்டுத்தையும் விடக்கூடாது. ரெண்டும் ஒண்ணுக்கு நேர் எதிராக இருக்கே அப்படிங்கிறதுனால ஒண்ணு தப்பு அப்படின்னு தள்ளிடக்கூடாது. ரெண்டையும் சேர்த்து அர்த்தம் சொல்லணும். ரெண்டையும் சேர்த்து அர்த்தம் எப்படி சொல்றதுன்னா, என்ன சொல்லியிருக்கார், சரீரத்தை நமாக்கிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கார். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சங்க சக்கர தாரணம் பண்ணணும், தத்தத்தை தாபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் ரெண்டையும் சேர்த்து என்னன்னு கேட்டானா, சங்க சக்கர தாரணம் பண்ணிக்கலாம், வேற எந்த விதத்திலையும், இது தவிர வேற எந்த விதத்திலையும் சரீரத்தை நமாக்கிக்க கூடாது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் வரும். அதனால அந்த சாஸ்திரம் உண்டு, இந்த சாஸ்திரம் உண்டு. இப்படிதான் எல்லா இடத்துலையுமே சாஸ்திரத்தை, இந்த ஒரு இடம் மாத்திரம் இல்லை. இந்த விசேஷம் சாமான்யம் அப்படிங்கிறது பல இடத்துல உண்டு, இந்த ஒண்ணுல மாத்திரம் கிடையாது. எல்லா இடத்துலையும் இப்படிதான் நிர்ணயம் பண்ணியிருக்கேன். ஒரு விசேஷம் ஒண்ணு இருந்தாலும் உதாரணம் தான் பலதும் உண்டு. உதாரணம் தான் சொல்லணும்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்ஜங்க ஸ்நானம் பண்ணக்கூடாது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு சாஸ்திரம் வச்சு. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. தீபாவளி இன்னைக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி அப்ஜங்க ஸ்நானம் பண்ணணும், என்ன தெட்டு குடிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. இரண்டும் ஒண்ணு விருத்தமா இருக்கு. அப்ப என்ன பண்றது, ஒண்ணு தள்ளிடக்கூடாது. நான் தீபாவளி பண்ண மாட்டேன் அப்படின்னும், நான் அதை கண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. என்ன என்ன கேட்டாங்க, தீபாவளி ஒரு நாளுக்கு மாத்திரம் பண்ணலாம், அது தவிர மீதி நாள்ல பண்ணக்கூடாது. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குடிச்சா உடம்புக்கு ரொம்ப கெடுது, அது ஒன்றும் நமக்கே தெரியும் அது. ஏன்னா இது எண்ணெய்ங்கிறது குளிர்ச்சி, இது சூரிய உதயம் ஆனப்புறம் அந்த சூடு இருக்கும், அதனால வெந்நீர்லாம் வரும். எண்ணெய் தேய்க்கும் போது அந்த வெந்நீர்லாம் சேர்த்து வரும், வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறது அதனாலதான் வரும். ஏன்னா அந்த குளிர்ச்சி ரொம்ப அதிகமான உடம்புக்கு வெந்நீர் வந்துடும். அதே சமயம் உடம்புக்கு குளிர்ச்சியும் தேவையா இருக்கு. வெந்நீர் தேய்ச்சிக்கலைனா உடம்புல இருக்கிற சூடு இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற சூடும் போகணும். அதே சமயம் ஏகப்பட்ட குளிர்ச்சியும் வரக்கூடாது, எண்ணெய்ங்கிறது நல்ல குளிர்ச்சியான ஒரு வஸ்து. அப்ப அதனாலதான் என்ன பண்றதா, சூரிய உதயத்துக்குன்னு சொல்ல போனா ஒரு ஆறு நாள், ஒரு எட்டு எட்டரை மணிக்கு அப்புறம் தான் குளிக்கணும் அப்படின்னா நிர்ணயம் பண்ணுறா. கற்றால் ஒரு தரம் நம்ம ஏதாவது அனுஷ்டானங்கள்லாம் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு மேலே அப்படிங்கிற ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனால் தீபாவளிக்கு மாத்திரம் எக்ஸிபிஷன் சொல்லியிருக்கு. ஏன்னா அது விசேஷ விதி, அது விசேஷம் அன்றைக்கி ஏதோ விசேஷம் இருக்கு, நரக சதுர்தசி சதுர்தசின்னு சொல்லியிருக்கு, அந்த குறிப்பிட்ட சதுர்தசியில. அப்போ எந்த விசேஷ விதியாக இருந்தாலும் அது சாமானிய விதி பொது விதியை மீறி வரும்போது அந்த விசேஷ விதியும் பொது விதியும் சேர்த்து அர்த்தம் செய்யணும். அதே மாதிரி இங்க பொதுவா ரணமாக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தா கூட சங்க சக்கர தாரணம் பண்ணணும்னு சொல்றது அப்படின்னால, இந்த சங்க சக்கர தாரணம் தவிர வேற ரீதியில சரீரத்தை ரணமாக்க கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும்.
இப்படிலாம் அர்த்தம் சொல்ற இடத்துல என்ன ஆகும் கேட்டோம்னா, நாமளா ஆசைப்பட்டு எதுவும் செய்யக்கூடாது, சாஸ்திரம் சொன்னாதான் செய்யணும் அப்படிங்கிறது சாரமா கிடைக்கும். நானா ஆசைப்பட்டு சரியை திறனவாக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்றதோ அதை நான் செய்வேன், கூடாதுன்னா கூடாது, கூடும்னா கூடும். இதுவே சாஸ்திரம் சொல்றதை நான் செய்வேன் அப்படின்னு ஆகிட்டா சிறப்பு. வேதமே சொல்ற விஷயம் தானே இது. சங்க சக்கர தாரணத்தினாலே தன் உடம்ப தானே புண்ணாக்கிக்கிறது யாரும் தானா செய்ய மாட்டான். நானே சூடு வச்சுக்கிறேன் சொல்லுவானோ, சாஸ்திரம் சொல்றது தானே செய்யணும், அதை சாஸ்திரத்தை மழைப்படியே போட்டுவோம். சாஸ்திரம் சொல்றது செய்யணும், அதனால நமக்கு எந்த தோஷமும் வராது. அதனால இந்த சாமானிய விதி விசேஷ விதி அப்படிங்கிற ஒரு பிரகாரம், இதை எப்படி வியாக்கியானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரகாரத்தை அனுசரிச்சு இந்த இடத்துல எந்த தோஷமுமே கிடையாது அப்படிங்கிற இன்னும் அநேகம் இருக்கு. இதுல சரீரத்தை அணவாக்கிக்கிறது எல்லாம் சில இடத்துல பார்த்தோம்னா, சிஷ்யனானவன் ஆச்சாரனுடைய பெயரை சொல்லி கட்டவரில் தானம் பண்ணலாம்னு ஒன்று இருக்கு. சிஷ்யனானவன் ஆச்சாரனுடைய பெயரை சொல்லி சில காரியங்கள் செய்யலாம், செய்யலன்னா ஆச்சாரியன் நினைவா. ஒன்று, ஆச்சாரியனுக்கு ஒரு தனியன் பண்ணி அந்த தனியன் ஸ்லோகத்தை தினம் சொல்றது, இது ஒன்று. ரெண்டாவது, ஆச்சாரியனுடைய தாசன் அப்படின்னு தான் சொல்லிட்டு தன் பெயரை மாத்திட்டு அவருடைய தாசன் தன் பெயரை மாத்திக்கிறது. மூணாவது, ஆச்சாரியனுடைய நினைவுனாலே தன்னுடைய கட்டவர்களை தானம் பண்றது, இப்படி எல்லாம் இருக்கு. சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு இந்த விஷயங்கள்லாம். இந்த தனியும் சொல்றதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம், தனியும் சொல்றது நம்ம வச்சுருக்கோம். தாசன் அப்படின்னு ஆச்சாரிய தாசன் அப்படிங்கிறதும் அரியன் ராமானுஜ தாசன் எல்லாம் சொல்லப்படுகிறாங்க, அதுவும் உண்டு. என்னன்னு கேட்டா, இந்த கட்டவரலை துண்டிச்சுக்கலாம் ஆச்சாரன் பெயரை சொல்லின்னு ஒண்ணு, அது நம்ம இல்ல, அது ஏகலவியன் பண்ணு மகாபாரதத்துல இருக்கு. ஏகலவியன் வந்து துரோணாச்சாரியர் ஆச்சாரியரை வச்சுட்டே மொத்தத்தையும் கத்துட்டான், நேர கூட போகல. ஆச்சாரியன் மனசுல தியானம் பண்ணே மொத்தத்தையும் கத்துட்டான். அந்த அளவு ஆச்சாரியனுடைய பக்தி, ஆச்சாரியன் கிட்ட அத்தனை பக்தி இருந்து, அந்த பக்தி இருந்தாதான் அது வரும். ஆச்சாரியன் கிட்ட எத்தனை பக்தி இருந்தாதான் அவருடைய அனுகிரகத்தினால அவர் நேர சொல்லி கொடுக்காமே இவருக்கு வந்துடும் எல்லாமே. இதுல துரோணாச்சாரியர் சொல்லி தன் கட்டவரில் தானம் பண்ணான் இருக்கு. இப்படி மூணு விதம் இருக்கு. நாம ஏன் அதை பண்றது இல்லை அப்படின்னா, அதுக்கு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சரியான பிரமாணம் கிடையாது. பண்ணலாம் அப்படின்னு தானே இருக்கு. இது பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதும், இது பண்ணா ஒரு பெரிய லாபம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு, அதோட விட்டுட்டோம். ஆமாம், இது கொஞ்சம் சாத்விகமா இல்லாம இருக்கோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆச்சாரியன் தனியன்னு சொல்லலாம், எல்லாம் பண்ணலாம், சாத்தியமா பண்ணலாம் முடியும். கட்டவிழா எடுத்துக்கிறதுனா சாத்தியமா இல்லையே. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க எப்படி கேட்டான்னா, பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல இருக்கு. இது ஒரு இடத்துல இருந்தா பரவாயில்ல, சங்க சக்கர தாரணம் பண்றது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது பல நூறு வசனங்கள்ல இருக்கு. அது பண்ணினால்தான் யமன் கிட்டேந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்னுலாம் வேற சொல்றது விசேஷமான பலன்கள்லாம் இருக்கு. இது சம்பிரதாயத்துல வந்திருக்கு, ஆச்சாரியர்கள்லாம் பண்ணிட்டும் இருக்கா. இது வந்து இல்ல, அதாவது ரொம்ப மோசமா இல்ல, இது சாத்திகமா தான் இருக்கு. அதனால இத்தனை காரணம் இருக்கிறபடினால, சாஸ்திரத்திலும் சொல்லி இருக்கிறபடினால இத நம்ம கட்டாயம் பண்ணலாம் அப்படின்னு சுவாமி தேசிங் சாதிக்கிறார். அதுவும் வைஷ்ணவனா இருக்கும், கட்டாயம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ற. சிவசேன பாண்டியன் வச்சு தரிக்கணும் அப்படிங்கிறார். அதைத்தான் இந்த திருநாமம் சொல்றது, தப்தமுத்ரா நிஷேதாதி வச்சோ நிர்வாக கோவிதான். தப்தமுத்திரை எல்லாம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்ற வசனங்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணவர் என்ன அர்த்தம், நிர்வாகம் செய்ய வல்லவர் என்ன அர்த்தம். காட்சியதின் முத்திரைகளை தரிக்கக்கூடாது முதலிய வசனங்களை நிர்வாகம் செய்ய வல்லவர் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக அழகா யாராவது கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியும். அதனால இப்படி பூர்வபக்ஷத்துல ஆக்ஷேபங்கள்லாம் யார் யார் என்னென்ன விதமா பண்றாளோ அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த ஆக்ஷேபம் எல்லாத்துக்குமே சமாதானம் சுவாமி தேசிங்க சொல்லி இதை நமக்கு ஸ்தாபிச்சு கொடுத்துருக்க. சுவர்சன பாண்டியன் காரணம் அப்படிங்கிறத ஸ்தாபிச்சு கொடுத்தார். இதுக்கு அடுத்தது ஊர்த்தகுந்தர காரணம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி அடுத்தது வரப்போகுது. நாம இதை அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதார்ச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.